பார்த்தீங்கன்னா ஜிஐ டெக்ஸ்ங்கிற ஒரு டியூல் ஸ்க்ரீன் மொபைல் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு கேப் அப்புறமா அந்த மொபைல் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கைஸ் என் பேர் ஃப்ராங்க். இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு அன்பாக்சிங் வீடியோ. இன்னைக்கு அன்பாக்சிங் பண்ணப்படுற பார்த்தீங்கன்னா எல்ஜியுடைய ஜிஐ டெக்ஸ். இது வந்து ஒரு டியூல் ஸ்க்ரீன் மொபைல். ஸோ இப்போ இந்த மொபைலுடைய அவுட் லுக்குன்னு பார்த்தீங்கன்னா 192 கிராம் ஹைட்டும் 8.4 mm திக்னஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் இதில் ஃப்ரண்ட் சைட் பார்த்தீங்கன்னா குரில்லா கிளாஸ் 6 ப்ரொடெக்ஷனும் பேக்கில் பார்த்தீங்கன்னா குரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷனும் கொடுத்துருக்காங்க. இதில் பில்ட்னு பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஃப்ரேம். இதில் இன்னொரு ட்ராபேக்னு பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் வந்து ஹைப்ரிட் சிம்மோட வருது. பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஸ்வல் IP68 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபார் 1.5 meters அப் டு 30 minutes. எஸ் இப்போ இந்த மொபைலோட டிஸ்பிளேன்னு பார்க்குறப்ப 6.4 inch ஓஎல்எட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க வித் HDR10+ வர வருது. மொபைலுடைய ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1080x2340 pixels 403 ppi டென்சிட்டியை கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் இதில் ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி கோர்னியர் குரில்லா கிளாஸ் 6 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேவும் இந்த மொபைலில் கொடுத்துருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது இந்த மொபைலுடைய ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர். சாஃப்ட்வேர்னு பார்க்குறப்ப இந்த மொபைல் ரிலீஸ் பண்ணுறப்ப Android 9 OS கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த ஒரு மொபைல் வந்து அப்கிரேடபிள் அப் டு Android 10. அவங்களுடைய சாஃப்ட்வேர் என்ன LG UX 10.0 கொடுத்துருக்காங்க. வேறு இல்லை அவங்க யூஸ் பண்ணியிருக்க சிப் செட்னு பார்த்தீங்கன்னா கொல்கம் ஸ்னாப்ட்ராகன் 855. பெர்ஃபார்மன்ஸ்னு பார்க்குறப்ப சின்ஸ் இது ஒரு டீசெண்டான சிப் தான், ஸோ நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ற முக்கவாசி அப்ளிகேஷன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா ரன் ஆகுதுன்னு சொல்லலாம். GPU பாக்குறப்ப Adreno 640 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்க போற இந்த மொபைலுடைய ஸ்டோரேஜ். இந்த மொபைல பாத்தீங்கன்னா 128 GB ஆஃப் இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க வித் UFS 2.1 வருது. இதுல ரேம்னு பாக்குறப்ப 6 GB ஆஃப் ரேம் வந்து கொடுத்துருக்காங்க. டிராபேக்னு பார்த்தீங்கன்னா இன்கேஸ் நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்டோரேஜ் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு பார்க்குறப்ப இந்த மொபைல் வந்து ஹைப்ரிட் சிம்மோட வருது. ஸோ இன்கேஸ் நீங்கள் 2 SIM போடலாம், அப்படி இல்லைனா ஒரு சிம் கார்டு பிளஸ் ஒரு SD கார்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது இந்த மொபைலுடைய கேமரா. இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா டியூல் கேமரா சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. F1.8 லென்ஸ் கொடுத்துருக்காங்க ஒயிட் ப்ளஸ் 13 MP F2.4 லென்ஸ் கொடுத்துருக்காங்க அல்ட்ரா ஒயிட். வெச்சுன்னு பார்க்குறப்ப டியூல் LED டியூல் 10 ஃபிளாஷ் கொடுத்துருக்காங்க HDR பெனோரமா. வீடியோன்னு பார்க்குறப்ப 4K அட் 30 and 60 FPS நம்ம எடுக்க முடியும். இதோடய செல்ஃபி கேமரான்னு பார்க்குறப்ப 32 MP கொடுத்துருக்காங்க வித் F1.9 லென்ஸ் கொடுத்துருக்காங்க ஒயிட். இதோடய ஃபீச்சர்ஸ்னு பார்த்தா HDR ப்ளஸ் வீடியோன்னு பார்த்தா 4K அட் 30 FPS எடுக்கலாம். அடுத்து பார்க்கப்படுது இந்த மொபைலுடைய சவுண்ட் சிஸ்டம். இதில் வந்து ஸ்டெடியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் இல்லை இன்னொரு பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா 3.5 mm ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க. சின்ன பார்க்குறப்ப ஒய்ஃபை ப்ளூடூத் 5.0 USB டைப் சி 3.1 அது இல்லாமல் 100 டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோ கொடுத்துருக்காங்க. இதில் பார்க்கப்படுது இந்த மொபைலுடைய பேட்டரி. இதில் பார்த்தீங்கன்னா லித்தியம் பாலிமர் 4000 mAh நான் ரிமூவல் பேட்டரி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய டிராபேக்னே சொல்லலாம். அதான் நீங்கள் வந்து கொஞ்சம் ஹெவியாக யூஸ் பண்ணுறவங்க இருந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 வாட்டிக்கு மேலே இந்த மொபைலில் சார்ஜ் போடுற மாதிரி இருக்கும். சார்ஜிங்னு பார்க்குறப்ப 20 W ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் 9 W ஒயர்லெஸ் சார்ஜிங்கும் சப்போர்ட் ஆகும் ப்ளஸ் குவிக் சார்ஜ் 4.0 US பவர் டெலிவரி 2.0 வந்து இதில் இருக்குது. இந்த ஒரு மொபைலில் இன்னொரு டிராபேக்னு பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் நீங்கள் இப்போ வாங்குறதா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சார்ஜிங் அடாப்டர் இல்லாமல் தான் இந்த மொபைல் வரும். இப்போ இந்த மொபைலில் பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் ரிலீஸ் பண்ணுறப்ப Android 9 இருந்தாலும் இதில் வந்து Android 10 அப்கிரேடபிளாக இருக்குது. இல்லாமல் டியூல் ஸ்க்ரீன் கேஸோட இந்த ஒரு மொபைல் வருது. நீங்கள் 2 ஸ்க்ரீனும் ஒரே நேரத்தில் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் டிவைஸை சார்ஜ் போடுறதுக்காக சின்னதாக ஒரு மேக்னெட்டிக் டாக் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி உங்கள் டிவைஸை சார்ஜ் போட்டுட்டேவும் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சார்ஜிங் அடாப்டர் வந்து இந்த பாக்ஸில் இல்லை, அது ஒரு பெரிய டிராபேக்னே சொல்லலாம். அதனால 21 W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் ஆகிற மாதிரி இதை பில்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேட்டரி. இன்கேஸ் நீங்கள் வந்து ஹெவி யூசராக இருந்தீங்கன்னா அது ஒரு முக்கியமாக இந்த 2 ஸ்க்ரீனும் ஒரே நேரத்தில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா மல்டி டாஸ்கிங் பண்ணிங்கன்னா உங்களுடைய மொபைலுடைய பேட்டரி வந்து ரொம்பவே வேகமாக ட்ரெயின் ஆகிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே கேஸ், இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் நீங்கள் வாங்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா இன்கேஸ் நீங்கள் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க மல்டி டாஸ்கிங் அதிகமாக பண்ணுறவங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மொபைலை பிக் பண்ணலாம். இல்லாமல் இந்த ஒரு மொபைலுடைய ப்ரைஸ் செக்மெண்ட் வந்து ஒரு 20 to 25K குள்ளே இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் பிக் பண்ணலாம். இது ஒரு நல்ல டீல்னே சொல்லலாம். மொபைலில் கேமிங்னு பார்க்குறப்ப ஒரு ஸ்க்ரீனை வந்து நம்ம கேம் பேடாகவும் இன்னொரு ஸ்க்ரீனை மெயின் ஸ்க்ரீனாக வச்சு நம்ம கேம் ப்ளே பண்ண முடியும். எல்லா கேமுக்கும் சப்போர்ட் ஆகலைனாலும் ஒரு சில பெரிய கேம்ஸ்க்கு வந்து சப்போர்ட் ஆகிற மாதிரி இதை பில்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த கேம் பேடை வந்து நம்மளே கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். Snapdragon 855 CPU யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கேமிங் அண்ட் மல்டி டாஸ்கிங் வரப்ப பெர்ஃபார்மன்ஸ் வந்து டீசெண்டாக இருக்குன்னே சொல்லலாம். லாகும் அந்தளவுக்கு இல்லைன்னு சொல்லலாம். Hey guys, thanks for watching.